Welcome all. This is Gopinath from Markham Institution. Okay. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அண்ட் எக்ஸல் பேஜ் வியூஸ். ஓகே, இப்போது எக்ஸல் பேஜ் வியூஸ் அண்ட் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அதுக்கான டெஃபினேஷன்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னால் இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த செல்ஸ் அந்த காலம்ஸ் அந்த ரோஸ் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது. ஒரு சில சம் செட் ஆஃப் செல்ஸு சம் காலம்ஸ் அந்த ரோஸை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி எதுக்காக ஃப்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஹெட்டிங் இருக்குது எக்ஸலில், வந்து நம்ம அதை ஹெட்டிங் போட்டிருப்போம். அந்த ஹெட்டிங் வந்து நம்ம டேட்டாஸ் நம்ம கீழே என்டர் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 100 இல்லை 1000 என்டர் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த ஹெட்டிங் வந்து ரிமூவ் ஆகும், மீன்ஸ் ஹைட் ஆகிடும். நமக்கு மேலே அப்படியே ஸ்கால் பண்ண அதெல்லாம் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். பட் அது எந்த காலம், அந்த காலமுடைய ஹெட்டர் என்ன, ரோனா அந்த ரோ அது ஃபஸ்ட்டு இது என்ன இது, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் மேலே டாப்பில் போயிட்டு அது என்ன காலமுடைய ஹெட்டர் என்ன பார்ப்போம். அதாச்சும் நம்ம காலம் ஹெட்டர் மீன்ஸ் அந்த காலமுக்கு நம்ம டாபிக் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் நேமு அது மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னென்னு நமக்கு திரும்பவும் நம்ம மேலே போய் பார்ப்போம். ஸோ அது பார்க்காம அது அந்த அந்த மாதிரி அந்த லைனை மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம், இல்லை நமக்கு தேவையான லைன் வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு தேவையான இடத்த வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்காக அந்த ஃப்ரீ ஸ்பேன்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் எக்ஸல் பேஜ் வியூஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேஜ் லே அவுட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, பேஜ் லே அவுட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் எக்ஸல் பேஜ் வியூஸில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இந்த வியூ பண்ணுறதுக்கு, அந்த பிரிண்ட் பண்ணும்போது என்னென்ன வேணும், இதில் இந்த கிரிட் லைன்ஸ்லாம் இருக்கிறது அதெல்லாம் என்னத்துக்கு யூஸ் ஆகுது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸ். இப்போ ஃப்ரீ ஸ்பேன்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்களா. சீரியல் நம்பர் நேம் டிபார்ட்மெண்ட் கமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி இருக்குது நமக்குங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சீரியல் நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு, நேம் டிபார்ட்மெண்ட் கமெண்ட்ஸ் சும்மா ஜஸ்ட் ஏதாச்சும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் வரும்போது மேலே பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர் டிபார்ட்மெண்ட் கமெண்ட்ஸ் வந்து மேலே போயிடும். நம்ம ஸ்கால் பண்ண மேலே போயிடும் நமக்கு, கரெக்டுங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக 4 காலம் தான் போட்டிருக்கேன் நான். இப்போ இது வரைக்கும் காலம்ஸும் நம்மளுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த காலம்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இந்த இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம சீரியல் நம்பராக நேமாக டிபார்ட்மெண்ட்டாக கமெண்ட்ஸாக இருந்துட்டு. பட் இத்தனை ஹெட்டிங்ஸ் இருக்கும்போது நம்ம இத்தனை ஹெட்டிங்ஸ் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த லைனை மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட் இந்த காலம் மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும்னா வியூவில் ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்க. ஃப்ரீ ஸ்பேன்ஸ் ஃப்ரீஸ் டாப் ப்ரோ. ஓகேங்களா, ஸோ ஃப்ரீஸ் டாப் ப்ரோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை மட்டும் இந்த ரோ ஒன் ஃபஸ்ட் ரோ மட்டும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் டாப் ரோ அதை கிளிக் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரால் பண்ண இந்த ஹெட்டிங்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த அதுக்கு கீழே இருக்க இது மட்டும் நம்மளுக்கு வந்து ஹைட் ஆகிட்டு வரும். நமக்கு இந்த லைன் அப்படியே தான் நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை ஃப்ரீஸ் பண்ணால் நம்ம கீழே எத்தனை ரோஸ் நம்ம என்ட்ரி பண்ணாலும் எத்தனை காலம்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணாலும் நம்மளுக்கு அது வந்து அப்டேட்டடாக இருக்கும், நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃப்ரீஸ் டாப் ரோ. இப்போ ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த காலம் மட்டும் நம்மளுக்கு இதே மாதிரி சேம் கமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் இப்போ இந்த சைட் போகும்போது காலம் வைஸ் நம்ம போகும்போது இதை ஹைட் ஆகிடுது நமக்கு, அது கரெக்டுங்களா. ஸோ இதை ஹைட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இதை என்ன பண்ணலான்னா, அதே மாதிரி ஃப்ரீஸ் ஃபஸ்ட் காலம். இப்போ ஃப்ரீஸ் ஃபஸ்ட் காலம் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் காலம் வந்து நம்மளுக்கு இருந்தே இருக்கும் நமக்கு. இங்கே இந்த 1, 2, 3 வந்து சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நம்ம லென்த்தாக போனாலும் அந்த ஃபஸ்ட் காலம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம கீழே ட்ராப் டவுன் பண்ணும்போதும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப் ரோ கொடுத்தோம்னா அந்த டாப் ரோ நமக்கு இருக்கும், டாப் ரோ மட்டும் தான் நம்மளுக்கு வரும். இதே நம்ம ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம் கொடுத்தோம்னா ரோல் வந்து காலம்க்கு வந்துடும் நமக்கு. பட் மேலே இருக்க அந்த இது பார்த்தீங்கன்னா
அது ஹைட் ஆகிடும் நமக்கு. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நம்ம என்ன பண்ண முடியும், டாப் ரோவா ஃபஸ்ட்டு காலமா, இல்லை நம்மளுக்கு ரெண்டுமே வேணும், அதாவது இந்த ஹெட்டிங்கும் நம்ம ஷோ ஆகணும், இந்த சீரியல் நம்பரும் எனக்கு வந்து ஷோ ஆகணும்னா, நாம் இப்போது இந்த சீரியல் நம்பர் நம்மளுக்கு வேணும், இந்த சீரியல் நம்பரும் இந்த காலமும் இந்த ரோவும் ஃப்ரீஸ் ஆகணும்னா நம்ம இந்த இடத்துல செட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் நான் கொடுத்துட்டேன் நான். இப்போ இது தேவையில்லை எனக்கு, இப்போ இந்த சீரியல் நம்பர் எனக்கு தேவையில்லை, எந்த ஃப்ரீஸும் எனக்கு வேண்டான்னு பண்ணோம்னா ஃப்ரீஸ் பேனில் போயிட்டு அன்ஃப்ரீஸ் பேன்ஸ், அன்ஃப்ரீஸ் பேன்ஸ் கிளிக் பண்ணோம்னா எல்லாமே என்னென்னலாம் ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சோ அது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து காலம் மட்டும் பார்த்தோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோ மட்டும் பார்த்தோம். இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு சேர்ந்து வேணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரோ போட்டால் காலம் ரிமூவ் ஆகிடும், காலம் ப்ரெஸ் பண்ணோம்னா ரோ ரிமூவ் ஆகிடும். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு சேர்ந்து வேணும்னா இப்போ எந்த இடத்துல வேணுமோ அதுக்கு அடுத்த செல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோ இந்த காலம், ஓகேங்களா, இந்த ரோ இந்த காலம் இது வந்து ஃப்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கர்சர் வைக்கணும். ஸோ இந்த ரோ இந்த காலம் வேணும்னா இந்த இடத்துல நம்ம கர்சர் வைக்கணும், இந்த செல்லை வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸ், இப்போ ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரும் நமக்கு தெரியுது, 1 2 3 நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அன்ஃப்ரீ ஸ்பேன்ஸ். இப்போ நமக்கு எந்த இந்த இது இந்த கா இந்த இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும், இந்த இது காலம் வேணும், இத்தனை ரோஸ் வேணும், இத்தனை இது வேணும்னா, ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ சூஸ் பண்ணது எதுக்காக பண்ணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் காமிக்கிறதுக்காக தான், கரெக்டாக இந்த செல்லில் வைக்கணுன்றதுக்காக தான். இது வந்து நம்ம சூஸ் பண்ணாமே கூட நாம் வந்து நம்ம கால்குலேஷன் பிரகாரம் நம்ம வச்சுக்கலாம் நம்ம இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைட் இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே டாப். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதும் இதுக்கு லெஃப்டில் இருக்கிறதும் ஃப்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மூணு ரோ வந்து அப்படியே இருக்கும், காலம் பார்த்தீங்கன்னா அந்த நாலு காலம் அப்படியே இருக்கும் நமக்கு இங்கே. ஓகேங்களா? திரும்பவும் போயிட்டு அண்ட் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் மீன் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிச்சேன். இப்போ செலக்ட் பண்ணாமல் நம்மளுக்கு காமிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோவில் எனக்கு ரெண்டு ரோ, காலமில் மூணு காலம், இப்போ இந்த இது எனக்கு வேணும். ஸோ அந்த செலக்ட்லாம் எடுத்து விட்டேன். இப்போ டைரெக்டாக நம்மளுக்கு நாமளே கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ மூணு ரோ ரெண்டு காலம், ஸோ இந்த இடத்துல வருது நமக்கு. கரெக்டுங்களா? மூணு ரோ ரெண்டு காலம், ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக வச்சுட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது பொறுத்து தான். இது நம்ம தெரியாமல் நீங்கள் வேற எங்கேயாவது வச்சு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுத்துட்டாலும் திரும்பவும் அன் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுத்து அது ரிமூவ் ஆகிடும். நீங்கள் திரும்ப கரெக்டான இடத்துல நான் சப்போஸ் உங்களுக்கு இந்த கால்குலேஷன் செட் ஆகலை, கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வரலை அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். இது செலக்ட் பண்ணிவிட்டு எது எது வரைக்கும் எது எந்த ரோலை உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த காலம் வந்து நீங்கள் இப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இந்த காலம் ஹெட்டிங் இந்த ஏபிசி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீஸ் ஆகிடும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இது மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இங்கே ஃப்ரீஸ் ஆக ஏதாச்சும் சூஸ் ஆகாத ஒரு ஃபஸ்ட் செல், ஃபஸ்ட்டு செல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அஞ்சு இது இந்த நாலு இது இங்கே இந்த இந்த செல் ஃபஸ்ட்டு செல். ஸோ இந்த செல்லில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அதாச்சும் உங்களால் கால்குலேஷன் பண்ண முடியல, உங்களுக்கு கால்குலேஷன் வரலை, கரெக்டாக உங்களால் செட் பண்ண முடியல, அது வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து கால்குலேஷன் வராது நமக்கு அது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வேண்டானா டைரெக்டாக போயிட்டு அன் ஃப்ரீ ஸ்பேன்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃப்ரீ ஸ்பேன்ஸோடைய உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஓகே வித் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்து பேஜ் வியூஸ் பார்க்கலாம். பேஜ் வியூஸ் அது வந்து நம்ம என்ன டைம்னா பேஜ் லேஅவுட். இது பேஜ் லேஅவுட் ஜஸ்ட் நத்திங் லைக் தட். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம மார்ஜின்ஸ்லாம் ஓரியன்டேஷன் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வேர்டில் நம்ம செட் பண்ணுவோம். வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது செட் ஆகிடும் நமக்கு அது, என்னென்னா சிம்பிள் அந்த ஹண்ட்ரட் வித் அந்த இது தான் நம்ம அந்த இது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும், ஒரே லைன் பை லைனாக தான் வரும்.
இந்த காலம்னா இதுதான் நம்மளுக்கு வந்து வேர்டில் வந்துட்டு இருக்கும். ஆனால் எக்ஸலில் பார்த்திங்கன்னா இங்கே காலமும் இருக்குது ரோவும் இருக்குது. ஸோ இதில் நாம் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் வந்துடும், இந்த கடைசி வரைக்கும் வருமோன்ற ஒரு இது இருக்கும், நம்மளுக்கு தாட் இருக்கும். ஸோ அந்த தாட் அந்த எப்படி எப்படி நம்ம அந்த நம்மளுக்கு தேவையான ஏரியா மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஏரியாஸில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் இருக்கும் நமக்கு வேர்டில், பின் வேர்டில். ஸோ இதில் நம்ம ஹெட் எப்படி நம்ம ஒரு டைட்டில் கண்டினியூஸாக அடுத்தடுத்த பேஜில் நம்ம பிரிண்ட் பண்ணுறது. ஸோ அது மாதிரி இது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் திங், தீம்ஸ். இப்போ இந்த தீம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது, ஆஃபீஸ் பேசட் இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்துடும். உங்களுக்கு வருங்க இப்போ இங்கே சேஞ்ச், இது உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் தெரியும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது இங்கே கமெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் தீம்ஸ் போயிட்டு மாற்றுறேன். ஸோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்ட்ஸ் அந்த சைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுதுங்களா? ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கலர்ஸும் உங்களுக்கு வந்து செட் ஆகி வந்துடும் உங்களுக்கு அது. ஸோ எம்டி ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா இது வந்து தீம்ஸ், அது ஜென்ரலாக நார்மலாகவே அந்த தீம்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தீம் வந்து இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தீமும் நம்ம இங்கே ஃபாண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாண்ட்டு என்ன கேலபிரியா கோ டைம் ஸ்டாம்ப் நியூரல். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்று பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸ் ஆக்சுவலி நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது ஏதாச்சும் நீங்கள் ஷோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க எக்ஸெல்ல பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பவர் பாயிண்ட்டில் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இது வந்து க்ளோ ஆகணும், இது மாதிரி ஃப்ரோஸ்டட் வரணும், அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே நம்மளுக்கு இங்கே இருக்குது நமக்கு இங்கே. ஓகேங்களா? ஸோ அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து மார்ஜின், மார்ஜின் பார்த்தீங்கன்னா நார்மல் வைட் நேரோ. ஸோ நம்ம வேர்டில் நம்ம இது பார்த்துருப்போம், சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது எந்த நார்மல் பிரிண்ட்டில் வேணுமா, ஒயிட் பிரிண்ட்டில் வேணுமா, நேரோ பிரிண்ட்டில் வேணுமா. ஓகேங்களா? இது வந்து அந்த ஓரியன்டேஷன் நம்ம லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட். இப்போ இதில் நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணாலும் இதில் நமக்கு தெரியாது நமக்கு இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காமிக்கணும், இந்த இடத்துல வந்து டாட்டட் லைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா இது வந்து ஒரு பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இந்த இது வரைக்கும். ஸோ இதுதான் அதோடைய பேஜ், நம்ம வேர்டில் இருக்கிற பேஜ், அதாச்சும் இந்த மார்ஜின் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒயிட் செட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும், நேரோ செட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மீன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எச்சில் இருந்துச்சு, ஒயிட்லேயும் எச்சில் தான் இருக்குது, நேரோவில் பார்த்தீங்கன்னா ஜேயில் போயிடுச்சு அந்த லைன். ஓகேங்களா? ஸோ அந்த லென்த் அந்த பேஜோடைய சைஸ் இது நம்ம கஸ்டம் மார்ஜின் கொடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு. ஓகேங்களா? டாப்பில் எவ்வளோ இருக்கணும், பாட்டமில் எவ்வளோ இருக்கணும், லெஃப்ட் எவ்வளோ ரைட் எவ்வளோ, நம்ம இந்த மார்ஜின்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டாக நம்மளுக்கு இங்கே இருக்குது. அடுத்து ஹெட்டர் ஃபூட்டர். இப்போது ஹெட்டர் ஃபோட்டோ நம்ம இன்னும் ட்ரீ பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர் சைஸாக, ஏ ஃபோர் சைஸாக, மோர் பேப்பர் சைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர் இருக்குது, ஏ ஃபோர் இருக்குது. மேக்ஸிமம் இதில் வந்து லெட்டர் ரெண்டு ஏ ஃபோர் மட்டும் தான் எடுக்க முடியும் நம்மளால. இங்கே பிரிண்ட் ஏரியா, பிரிண்ட் ஏரியான்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நமக்கு, சீரியல் நம்பர்லேருந்து காலம் எஸ் வரைக்கும் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 175 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. இதில் எனக்கு வந்து இந்த காலம் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும், இந்த இது மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி எடுத்தால் போதும், வேறு எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஏரியாவில் போயிட்டு செட் பிரிண்ட் ஏரியா இது மட்டும் செட் ஆகிடும். இங்கே நேம் வந்துச்சு பார்த்தீங்களா, பிரிண்ட் ஏரியான்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம்னா, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம்னா இது மட்டும்தான் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது கொடுத்தோம்னா பிரிண்ட் ஏரியா நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ அதனால் அது வந்து பிரிண்ட் ஏரியா நம்மளுக்கு இங்கே வந்துடும், கிளியர் பிரிண்ட் ஏரியா. இப்போ கிளியர் பண்ணியாச்சு, இப்போ பிரிண்ட் கொடுத்தா என்ன ஆகுது பாருங்கள். ஸோ சீரியல் நம்பர் 1 to 46 வந்துச்சு, கமெண்ட்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு இங்கே. முன்னே வந்து செட் பண்ணி வச்சுருவோம் நம்ம எப்பவுமே நார்மலாக, இதுதான் நம்ம பிரிண்ட் கொடுக்க போகிறோம். இத்தனை நீங்கள் ஒரு ஒர்க் புக் யூஸ் பண்ணி பெரிய நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிக்கிறீங்க டெய்லி பேசிஸ் வந்து தான் இதுதான் நீங்கள் செட் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு பேஜ் உங்களுக்கு தனித்தனியாக வேணும், பிரிண்ட் எடுத்து வைக்கணும்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இது செட் பிரிண்ட் ஏரியா, பிரிண்ட் ஏரியா வந்துருச்சிங்களா. ஸோ இந்த ஏரியா மட்டும், அப்புறம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் மட்டும் தனியாக பிரிண்ட் எடுக்கணும். நீங்கள் தனித்தனியாக வேறு ஒருவருக்கு ஒர்க் ஆர்டர் நீங்கள் கொடுக்கணும், பிரிண்ட் எடுத்து கொடுக்கணுன்ற பட்சத்தில் அப்படி பண்ணிங்கன்னா இப்போது ஆட் பிரிண்ட் ஏரியா. ஓகே,
இப்போ வந்து ரெண்டு பிரிண்ட் ஏரியா செட் ஆயிடுச்சு. இப்போ பிரிண்ட் கொடுத்தோம்னா ஒன் செகண்ட். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரிண்ட் ஏரியாவில் எதுவுமே இல்லை, அதனால தான் நம்மளுக்கு பிளாங்காக காமிச்சிருக்குது. இங்கே எதாவது டைப் பண்ணியிருக்கேன், இப்போது பிரிண்ட் பண்ணும்போது இங்கே லெட்டர் வந்திருக்குங்களா, ஏன்றது மட்டும். இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம்னா ப்ரீ கொடுக்கும்போது ஸோ பிரிண்ட் செலெக்ஷன், ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது மட்டும் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ பிரிண்ட் ஏரியா ஃபஸ்ட் இது கொடுத்துருந்தது பிரிண்ட் ஏரியா நம்மளுக்கு இங்கே வந்துச்சு. இப்போ சப்போஸ் பிரிண்ட் பண்ணும்போது இங்கே பிரிண்டிங் ஆப்ஷனில் இக்னோர் பிரிண்ட் ஏரியா, இந்த இடத்துல இக்னோர் பிரிண்ட் ஏரியா கொடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும் ஆக்டிவ் ஷீட்டில். இல்லை பிரிண்ட் ஏரியா மட்டும் வேணால் பிரிண்ட் ஏரியா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்ட்ஸ், எக்ஸலில் பேக்ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இதிலே வெர்ஷன் இருக்கு நம்மளுக்கு இருக்கும். அது நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஏதாச்சும் உங்கள் ஃபோல்டர்லேயே நீங்கள் பிக்சர்ஸ் எதாவது பின்னாடி வைக்கிறதா தான் வச்சுக்கலாம், இல்லைனா சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் நீங்கள் சேவ் ஏதாச்சும் இமேஜஸ் சேவ் பண்ணி வைக்கணும்னா இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஹைட் ஆட்டோமேட்டிக்காக இது செட் ஆகிடும் ப்ரிண்ட் பண்ணும்போது, வித்தும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் இந்த எக்ஸல் வந்து நீங்கள் வந்து வேறு ஒருத்தருக்கு தரீங்க, உங்களுக்கு வந்து கிளியராக இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபார்மேட்லாம் மாற்றி நம்மளுக்கு இங்கே இருக்கும். அது போக இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து அந்த செல்ஸ் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரிட் லைன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா வியூ, இதை அன்டிக் பண்ணி விட்டோம்னா நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோமோ இப்போ இது வந்து நம்ம செட் பண்ணியாச்சு, ஃபார்மேட் பண்ணியாச்சு. நான் பார்ப்பீங்க நம்ம இங்கே ஃபார்மேட் பண்ணியாச்சு, இப்போது கிரிட் லைன்ஸ் நம்ம எடுத்து விட்டோம்னா ஸோ இந்த ஃபார்மேட் பண்ணது மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே நம்ம அந்த ஹைலைட் பண்ணி காமிக்கும். பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாங்காக தான் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த பிளாங்காக தான் உங்களுக்கு வரும், அந்த இந்த லைன்ஸ் நம்மளுக்கு வராது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா, இப்போ கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் வேணும், இந்த கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் வேணும், இதை டிக் பண்ணிக்கினீங்கன்னா இந்த கிரிட் லைன்ஸும் சேர்ந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. வியூ பண்ணும்போது இந்த கிரிட் லைன்ஸ் வேணுமா வேண்டாமா அன்டிக் பண்ணோம்னா போயிடும். அதே மாதிரி ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபிசிடி இருக்குது பார்த்தீங்களா, ஏபிசிடி இந்த காலம் நேம்ஸ், இந்த 1, 2, 3, 4 இந்த ரோ நம்பர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வியூ ஆகணுமா வேண்டாமா. ஓகேங்களா, ஸோ இது வந்து வியூ அண்ட் கிளிக். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும், இந்த ஏபிசிடியும் பிரிண்ட் ஆகணும்னா பிரிண்ட் கொடுத்துட்டு டோல் பி கொடுத்தோம்னா மேலே வந்து பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஏபிசிடி அந்த இதுவும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா ஏபிசிடி எஃப்ஜி ஹெச் 1, 2, 3, ஸோ இதுவும் சேர்ந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திரும்பவும் வந்து அந்த இதை எடுத்து விட்டுறேன், நான் இப்போ அந்த கிரிட் நோ கிரிட் ஏரியா எடுத்து விட்டுறேன், நான் இப்போ நோ பார்டர்ஸ், நார்மலாக நோ பார்டர்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போது பேஜ் லேஅவுட்டில் கிரிட் லைன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் இல்லாமல் பார்க்கலாம். பிரிண்ட் இல்லாமல் பார்த்தோம்னா பிளாங்காக இருக்குது நமக்கு இங்கே. ஓகேங்களா, சப்போஸ் இப்போ பிரிண்ட் ஆகணும்னா கிரிட் லைன்ஸில் பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரிட் லைன்ஸ் வந்து டாட்டட் லைன்ஸ் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் சூஸ் பண்ணது எல்லாமே டாட்டட் லைன்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கிரிட் லைன்ஸ் வந்து வியூ பிரிண்ட், ஹெட்டிங் வந்து வியூ பிரிண்ட். ஓகேங்களா கிளியர். இப்போ அடுத்து பார்த்தோம்னா இப்போது பிரிண்ட் டைட்டில்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, A1 = T55,
இது வந்து நாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச ப்ரிண்ட் ஏரியாவுடைய செட்டப் இது நாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, இதில் ரோ, இப்போ டாப் ரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலம் இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் நார்மலாக ப்ரிண்ட் பண்ணும்போது டாப்பில் இருக்குது, சீரியல் நம்பர் மட்டும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போனோம்னா ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த டாப் ரோ வந்து எல்லா இதுலேயும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் டைட்டில்ஸில் டாப் ரோ, எந்த ரோ உங்களுக்கு இந்த ரோவோ காலமில் காலம் நம்மளுக்கு தேவைன்னா ரோ மட்டும் நம்மளுக்கு வேணும், இது மட்டும் வேணும்னா ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா எல்லா பேஜஸ்லேயும் சீரியல் நம்பர் உங்களுக்கு நேம் அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். மீன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் பேஜில் மட்டும் தான் நம்மளுக்கு இருந்துச்சு ப்ரிண்ட் டைட்டில்ஸில், இதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே ப்ரிண்ட் பண்ணும்போது சீரியல் நம்பர் இங்கே மட்டும்தான் இருக்குது, செகண்ட் பேஜெல்லாம் அந்த இல்லை நம்மளுக்கு வியூ ஆகல, பேஜ் வியூவில் இல்லை. இப்போது அந்த ப்ரிண்ட் டைட்டில்ஸில் போயிட்டு டாப் ரோவில் இந்த ஃபஸ்ட்டு லைனை நம்மளுடைய ஃபுல்லாக சூஸ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ ப்ரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் பேஜ்லேயும் சீரியல் நம்பர் இருக்குது வியூவில், செகண்ட் பேஜ்லேயும் நம்மளுக்கு அந்த வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இது எல்லா பேஜ்லேயும் நம்மளுக்கு வந்துடும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ப்ரிண்ட் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இது என்ட்ரி பண்ணியிருக்கோம், இப்போ நான் ஃபுல்லாக இந்த லைன் வரைக்கும் நான் ஃபுல்லாக இப்போ என்ட்ரி பண்ணிடுறேன், இப்போ எஸ் காலம் வரைக்கும் என்ட்ரி ஆகிருக்கு நம்மளுக்கு இப்போ. ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் இதை வந்து சீரியல் நம்பராக மாற்றிடுறேன். ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஏ, ஏன்றது 1, 2, 3, 4 18 வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இருக்குது ஃபஸ்ட் லைன். இப்போ நான் இதை ப்ரிண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்துடுச்சு இல்லைங்களா, இப்போ 46 வரைக்கும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 47லேருந்து ப்ரிண்ட் ஆகும், தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 93, அது கண்டினியூஷன் இந்த ரோ வைஸ் நம்மளுக்கு ப்ரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் திரும்பவும் 10, 11, 12, 13 வருது. ஓகேங்களா, இப்போது நான் ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தோம்னா இந்த ப்ரிண்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரிண்ட் ஏரியா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ப்ரிண்ட் ஏரியா இதான் 1, இது 2, இது 3, இது 4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டரில் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் நம்மளுக்கு வரும். இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த காலம் எல்லாமே எனக்கு வந்து ப்ரிண்ட் ஆகிடணும் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஏரியாவில் சீரியல் நம்ம காலம் கமெண்ட்ஸ் இருக்குது. செகண்ட் பேஜ் போனோம்னா இதோடைய ரைட் சைடில் என்ன பெண்டிங்ஸ் இருக்கோ அது இங்கே நெக்ஸ்ட் பேஜில் எனக்கு ப்ரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த காலம் வைஸ் எனக்கு கண்டினியூ ஆகணும். ஓகேங்களா, இந்த ரோ வைஸ் எனக்கு கண்டினியூ ஆகாமல் காலம் வைஸ் இந்த முடிஞ்சோடனே இதோடைய நெக்ஸ்ட் காலமில் இருக்கிறது எனக்கு கீழே வரணும், நெக்ஸ்ட் காலமில் இருக்கிறது அதுக்கு அது கீழே வரணும், அதுக்கப்புறம் எனக்கு ரோஸ் வரணும், அதுக்கப்புறம் இந்த ரோவில் இருக்கிறது ஃபஸ்ட் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அது பக்கத்தில் இருக்குது. ஸோ அது மாதிரி ஃபில் ஆகணும். அது மாதிரினா நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரிண்ட் டைட்டில்ஸில் போயிட்டு ஓவர் த டவுன், இங்கேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பாங்க பாருங்கள், டவுன் தென் ஓவர், டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவராக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர், இந்த ரோவில் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரோ, அதுக்கப்புறம் இந்த ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காலம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த காலம், அந்த காலம், இந்த ரோனா இந்த ரோ முடிச்சுட்டு இந்த ரோ, இந்த ரோ. ஸோ ஓவர் த டவுன் அது கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் கொடுக்க பாருங்க, ஓகே கொடுத்துட்டு. ஸோ 1, 2, 3, 4, 5, 7, 8, 9 வந்துச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13, 18, அதுக்கப்புறம் தான் வந்து 47 ஆரம்பிக்குது. ஸோ இப்போ 47 பார்த்தீங்கன்னா 47 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கமெண்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ அப்புறம் 93, ஸோ 93 இருக்கிறது ரைட் சைடு உங்களுக்கு. ஸோ அப்புறம் 139 அப்புறம் இருக்கிறது கமெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த டவுன், ப்ரிண்ட் டைட்டில்ஸில் ஓவர் த டவுன். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரிட் லைன்ஸ் வேணுமா வேணாமா ப்ரிண்ட் பண்ணும்போதே, நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே கிரிட் லைன்ஸ் ப்ரிண்ட் நம்ம இங்கே ப்ரிண்ட் கொடுத்துட்டு நம்ம பண்ணலாம், இல்லை இங்கே நம்ம டிக் பண்ணி வச்சுட்டு இது வந்து நார்மலாக ரெகுலராக எப்பவுமே இங்கே இருக்கணும்னா ப்ரிண்ட் பேஜ் செட்டப்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இங்கே. ஓகேங்களா, பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணுமா இல்லை கலர் எதாவது கலர் இங்கே ப்ரிண்ட் பண்ணும்போது கேட்கணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா, டிராஃப்ட் குவாலிட்டி, ரோ அண்ட் காலம் ஹெட்டிங்ஸ். ஓகே நம்ம கொடுத்ததெல்லாம் வந்துச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோ அண்ட் காலம் ஹெட்டிங்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா ரோ அண்ட் காலம் ஹெட்டிங்ஸ் வந்து அதே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் நமக்கு, சாரி அந்த ஏபிசிடிஎஃப் அந்த ரோ அண்ட் காலம் ஹெட்டிங்ஸ். நம்ம இங்கே ஹெட்டிங்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரிண்ட் டைட்டில்ஸ் ரோ அண்ட் காலம் ஹெட்டிங்ஸ் கிரிட் லைன் ஆட்டோமேட்டிக்காக அதை டிக் ஆயிடுச்சு, நம்ம இங்கே டிக் பண்ணி ஓகே கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிக் ஆயிடுச்சு நமக்கு, ஓகே கொடுத்தோம் அது அன்டிக் ஆகிடுச்சு நமக்கு இங்கே. ஸோ ரெஸ்ட் நம்ம இங்கேயும் கொடுத்துக்கலாம், நம்ம ரெகுலராக நம்ம இங்கே செட் பண்ணி நம்ம இங்கே வச்சிடலாம்.
அதே மாதிரி காலமும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகணும்னா நாம் இதை சூஸ் பண்ணிக்கலாம். நாம் இங்கே ரோ தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து காமனாக செட் பண்ணி வச்சுருக்கோம், காலம் அவ்வளோவா நம்ம செட் பண்ண மாட்டோம். ஏன்னா காலமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சீரியல் நம்பர்ஸ் இருக்கும், அது அது மாதிரி சீரியல் நம்பர்ஸ் நம்மளுக்கு லைனாக வந்தால் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல். ஓகேங்களா? இப்போ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த ஷீட் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தால், செல் ஆஸ் எரர், டிஸ்பிளே உங்களுக்கு பிளாங்காக வேணுமா, ஐஃபோனில் வேணுமா, என்ஐன் வேணுமா. இப்போ ஒரு செல் வந்து எரர் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை எரர் காமிக்கும் போனால் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணணுமா வேண்டாமான்ட்டு. பிரிண்ட் பண்ணும்போது ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேஜ் வியூ. ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர், ஹெட்டரில் உங்களுக்கு என்ன வேணும், ஃபூட்டரில் என்ன வேணும், பிரிண்ட் பண்ணும்போது பேஜ் ஒன்னு வேணும், இதில் பேஜ் ஒன் ஆஃப் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் ஒன் ஆஃப் ஒன், பேஜ் ஒன் ஆஃப் ஒன், ஸோ அது மாதிரி வேணுமா, இல்லை கான்ஃபிடென்ஷியல் பேஜ் ஒன் ஆஃப் ஒன் அப்படி வேணுமா, உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியல் பேஜ் டேட்டோட வேணுமா, இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வேணுமோ, ஸோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடென்ஷியல் பேஜ் ஒன், ஷீட் ஒன், ஷீட் ஒன்று வேணுமா, இல்லை ஒன் ஆஃப் ஒன், அப்போ பேஜ் ஒன் ஆஃப் டூ, ஆஃப் டூ எப்படி வேணுங்களா. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பிரிண்ட் பண்ணோம்னா நீங்கள் ஹெட்டரில் பேஜ் ஒன் ஆஃப் எயிட், டூ ஆஃப் எயிட், த்ரீ ஆஃப் எயிட் உங்களுக்கு வந்து பேஜஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இங்கே. ஸோ எயிட் பேஜஸில் எந்த பேஜஸ் இருக்குன்னு சொல்லி எதுவும் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு, பிரிண்ட் டைட்டில்ஸ் இந்த ஹெட்டர் ஃபோட்டோவில். நீங்கள் ஹெட்டர் ஃபோட்டோவில் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏதாவது உங்களுக்கு வேணுமா, வேறு எப்படி வேணும் உங்களுக்கு, பேஜ் ஒன், புக் ஒன் வேணுமா. ஸோ இது நேம் நம்ம இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா வேறு நேம் வந்திருக்கும் உங்களுக்கு இங்கே. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் நான் இப்போது. சேவ் பண்ணியாச்சு. பிரிண்ட் டைட்டில்ஸில் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், இந்த ஹெட் இந்த ஃபைவ் பேஜ், இந்த பேஜ் ஒன் ஆஃப் இந்த இந்த ஃபைல் நேமு, ஸோ அந்த புக் ஒன் வந்து இந்த ஃபைல் நேம், ஷீட் ஒன் கான்ஃபிடென்ஷியல் பேஜ்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகணுமா, கான்ஃபிடென்ஷியல் பேஜ் ஒன், ஷீட் ஒன், இந்த ஷீட் ஒன்று நம்ம இந்த நேம் ரீநேம் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே அதுவும் ரீநேம் ஆகிடும் நமக்கு இங்கே. இதெல்லாம் கஸ்டம் ஹெட்டர் உங்களுக்கு இது மாதிரி எப்படி வேணும், லெஃப்ட் செக்ஷனில் எப்படி வேணும், ரைட் செக்ஷனில் எப்படி வேணும், சென்டர் செக்ஷனில் எப்படி வேணும் நமக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணலாம். டேட் வைக்கிற டேட் வைக்கிறது, இல்லை டைமிங் வைக்கணுமா, ஷீட் நேமு, ஸோ இது ஃபாண்ட் எப்படி வேணும் உங்களுக்கு, லைட் கலர் வேணுமா, ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபூட்டர் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆட் ஆர் ஈவன் பேஜஸ், ஸோ ஒரு பேஜ் விட்டு ஒரு பேஜுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது நமக்கு இங்கே. மார்ஜின்ஸ், நீங்கள் மார்ஜின் வந்து நீங்கள் டாப்பில் எவ்வளோ இருக்கணும், பாட்டம் எவ்வளோ இருக்கணும், ஹெட்டருக்கு எவ்வளோ இருக்கணும், ஃபூட்டருக்கு எவ்வளோ இருக்கணும். இப்போ ஃபூட்டர் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது இந்த பேஜ் ஒன் ஆஃப் த்ரீக்கு பார்த்திங்கனா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மேலே இந்த எம்டி பேஜஸ் இந்த எம்டி பேஜஸ், இதை வந்து நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மார்ஜின்ஸில். அந்த இன்ச்சஸ் நீங்கள் கம்மி பண்ணியும் அதையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் டாப்பில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், ரைட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், அதை நீங்கள் செஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து ஹாரிசான்டலாக வேணுமா, வெர்டிக்கலாக வேணுமா, அதே மாதிரி பேஜ் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, போர்ட்ரேட்டில் வேணுமா. ஸோ அதே மாதிரி ஃபிட் டு இந்த பேஜஸ் இந்த செட் ஆகுது, லெட்டராக ஏ ஃபோரில் வேணுமா, இது வந்து சை ஃபாண்ட்டு, ஃபஸ்ட் பேஜ் வந்து ஆட்டோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேஜ் நீங்கள் வியூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பிரிண்ட் எடுக்கும்போது. இல்லை நீங்கள் ஜஸ்ட் எதுவுமே செட் பண்ணாமல் டைரெக்டாக பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து தப்பாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நிறைய பிரிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அங்கே இங்கே எந்த பேஜ் என்ன இது தெரியாமல் நீங்கள் பிரிண்ட் எடுப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த பேஜஸ்ஸு இதோ, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் டைட்டில்ஸ், ஜஸ்ட் இந்த பிரிண்ட் டைட்டில்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓகேங்களா. இந்த மாரிஜின், ஓரியன்டேஷன், சைஸ், பிரிண்ட் ஏரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வித் ஹைட்டு, ஸ்கேலு, கிரிட் லைன்ஸு, ஹெட்டிங்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் டைட்டில்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பிரிண்ட் டைட்டில்ஸில் நீங்கள் ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே செட் ஆகிடும். இல்லை நீங்கள் ஒன்றுனா நீங்கள் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ட்ரை பண்ணிக்கிறீங்க, எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பண்ணோம்னா நீங்கள் ஒன்றுனா செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஜ் செட்டப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இது போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை நமக்கு, இல்லை இது எல்லாமே இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும், எதுவுமே மிஸ் ஆகாது. அண்ட் தென் இந்த பிரிண்ட் பிரிங் சென்ட் பேக்வர்ட், சென்ட் ஃபார்வர்ட் சொல்லி கொடுக்கு பார்த்தீங்களா. இது நான் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இதில் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, சார்ட் ஏரியாவில் சார்ட்டும் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த
ஸ்லைசஸும் இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டில் வேணுமா பேக்கில் வேணுமா, ஸோ பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணுமா பேக்கில் வேணுமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அது நீங்கள். ஓகேங்களா, நீங்கள் அதுலேயும் பார்த்துட்டு போனால் போ இப்போ சார்ட்ல ஏரியா அந்த ஃபார்மேட்டில் டிசைனில் பார்த்துருப்போம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் நீங்கள் பேக்வேர்ட் வேணுமா ஃப்ரண்ட்வேர்ட் வேணுமா, ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி அலைன்மெண்ட்ஸ், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர். ஸோ இந்த அலைன்மெண்ட்ஸ்லாம் நம்ம செட் பண்ணுறதுலாம் அதுக்கு அது உங்களுக்கு வரும் இங்கே. ஓகேங்களா, ஓகே ஆஸ் ஆஃப் நோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அண்ட் பேஜ் வியூஸ் கம்ப்ளீட்டட். இது எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ.